இனி நானும் ஒரு பெரிய ஒரு செலிபிரிட்டியா. இந்த விருதுகள் மட்டும் இல்ல, இன்னும் பல விருதுகள் வாங்கி அப்படியே வீடு ஃபுல்லா அடக்கி விடுவணும். செலிபிரிட்டி, நானும் இனி செலிபிரிட்டி 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 செலிபிரிட்டி. எவனாச்சும் விளையாட வருவான்டா என் கூட, ஒருத்தனும் பெறான் இல்ல. ஹே ஹலோ, கேன் யூ ப்ளே வித் மீ? ஸ்டூபிட். ஓகே சாரி. பேசிட்டு போறோம். என்னடா இது, என்னடா என்னடா இது கோலம்? டேய் என்னடா கோலம் பண்ற சரியா? கையில கோலம், இதற்கு கேடியங்கள், கப்புகள், விருதுகள், என்ன போட்டு கைய கூடாது. இந்தியில இருந்து நீ என்ன கோல் மீ சார்? ஓகே கோல் மீ சார். ஓ சார், நான் கூப்பிடுவோம். நீ என்ன, நீ இந்த ஆண்டோலேருந்து உன் கூட சேர்ந்தாடா, நான் குப்பை ஓட்டி கொண்டு. அது நான் போர் அண்டி கொண்டு. அது நான் அந்த விருதல் வாங்குறதுக்கு முதல் இப்ப எனக்கு விருது கிடைச்சிருக்குது. சோ நீ என்ன, இனி இனி என்ன எங்க கண்டாலும் கோல் மீ சார். ஓகே சார் என்று சொல்லி தான் நீ கூப்பிடுவோம். நாம சும்மா ஆறல இப்ப மூன்று விருதுக்கு சொந்தக்காரன். மூன்று விருதோ என்ன இப்ப? அப்ப என்ன சும்மா ஆண்டோ நிக்கிறது? ஏன் உனக்கு விருது வச்சவன்? இப்ப ஊருக்கு போய் வந்தனே தெரியும். அன்பளிப்பு அப்படி கொடுத்தீங்க ஒரு விருது. ஓ பெஸ்ட் டிக்டாக்கர் ஆஃப் தி இயருக்கு தந்தவங்க. டிக்டாக்கர் ஆஃப் தி இயர். ஓ ஒரு விருது. ஓ பெஸ்ட் போட்டோகிராஃபர் இந்த இதுக்கு வந்தது. மற்ற விருது. ஓ ஏன் தந்தண்டே அவரு செத்த தெரியாது. அதான் எனக்கு பிரச்சனை. அது ஏன் தந்தனே தெரியா கிடக்கு. செத்த விடு. இப்ப சிப்ப நீ உண்மை உண்மையை சொல்லு. நீ எப்படி டிக்டாக்ல என்ன உனக்கு டிக்டாக் என்னடா ஆகிறது? சரி டிக்டாக்ல அப்படி என்ன நீங்க சாதிச்சு கழிச்ச? நீங்கள் டிக்டாக்ல நான் வீடியோ செய்யறேன் தெரியாத நீ தெரியும். அதான் என்ன 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 வீடியோ செய்யறேன் சொல்லு சொல்லு. கே காய்ஸ் இட்ஸ் மீ KANDI. பிறகு வேற அதைத்தான் திருப்பி திருப்பி செய்யறான்டா. கே காய்ஸ் இட்ஸ் மீ KANDI. இதைத்தாண்டா திருப்பி திருப்பி சொல்லி கொண்டிருக்கிறேன். ஓ நூறு வீடியோ நான் இப்படி செஞ்சீங்க போட்டு கொண்டிருக்கு. அந்த சொல்றதுக்கு ஒரு 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 விருது கிடைச்சிருக்கு. ஒரு இது 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 வந்து சரி விருது வந்திருக்காங்க. ஓ மற்றது என்னதுக்கு? போட்டோகிராஃபரோ? போட்டோகிராஃபருக்கு. எங்கேயோ மார்க்கெட் பிளேஸ்ல மலிவா யாரோ 100-20 ரூபாய்க்கு ஏதோ ஒரு கேமரா போட்டு ஒரு கேமரா ஒன்று வேணும் தெரியும். ஓ அதுல போட்டோ எடுத்து பெஸ்ட் போட்டோகிராஃபர். என்ன போட்டோ பார்க்க முடியே? ஒரு காட்டு பாப்பு போட்டோவே. இந்த போட்டோக்கு தான் பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவர் தந்தவங்க. என்னடா தலையே இல்லாம வச்சு கெடுத்து. இது அண்டர் கவர் போட்டோ. அண்டர் கவர் போட்டோ? அண்டர் கவர்னா தலையே தெரியாது உனக்கு. அப்ப அந்த அதுக்கு ஒரு விருது. இப்ப அந்த இதுக்கு ஒரு விருது தந்தவங்க எனக்கு. சரி மூன்றாவது விருது என்ன? அதுதான்டா ஏன் ஏன் இந்த விருது தந்தவங்க தெரியல தெரியும். ஒரு உனக்கு கொடுத்த காசுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு ஒரு விருது தந்துட்டாங்க உங்களுக்கு. கொடுத்த காசோ? கொய்யால எப்பவும் காசு கொடுத்து பண்ண விருதோ? அடே காசு கொடுக்கல தெரியும். இது டேலண்ட் தான் தந்த விருது. எந்த இதுக்கு என்ன நடந்தனா, அண்டைக்கு சிறிலங்கால நான் இங்க இந்த வாரதுக்கு போது சரியா நான் இதை சொன்னல அங்க ஏர்போர்ட்ல நிக்க சொல்லி. ஏர்போர்ட்ல நிக்க சொன்னி? ஆனா அந்த அதுக்கு முதல் நீ போன கிழமை ஏதோ என்கிட்ட 100,000 காசு வேணும்னு கேட்டேன். ஓ 100,000 காசுக்கு தான் இப்ப நான் உனக்கு கணக்கு சொல்ல போறேன் கேள். ஓ சொல்லு. இது வாரதுக்கு கொழும்புக்கு வாரதுக்கு போது தெரியும் எனக்கு ஒரு கோலண்டு வந்தது. ஓகே கோல் வந்தா ஆர் ஒரு பொம்பளை பிள்ளை கதைச்சது. ஓகே நானும் ஒரு பொம்பளை பிள்ளை நல்லி போட்டு நான் சும்மா இருந்து இது கதைச்சேன். அப்ப சொல்லிச்சுனா இது நாங்களோட வீடியோ எல்லாம் பாக்குறாங்க, இது நாங்களுக்கு ஒரு விருது தர அப்புறம் என்று சொல்லிச்சுனா எனக்கு விருது வேணாட்டோம். ஓ உங்களை தான் விருது என்று அவன் சொல்லிச்சுனா. அப்ப கேட்டேன் இந்த விருதுக்கு என்ன செய்யும் உன எப்படி நான் வெளிக்கிட்டு கேட்டேன். அவன் சொல்லிச்சுனா உங்களுக்கு 2 விருது நாங்க இப்ப தரப்புறோம், அதுக்கு நீங்க 80,000 காசு தரணும்னு சொல்லிச்சுனா. அப்புறம் 3rd விருது உங்களுக்கு இது இது பெறக்கூடும். அதனால நீங்க மொத்தமா இது ஒரு 1,00,000 தாங்கன்னு சொல்லிச்சுனா. அப்பதான் பார்த்து என்ன பேரம் பேசுற மாதிரி இப்ப 1 கண்டா 40, 2 கண்டா 80, நம்ம 3 கண்டா மட்டமா 1,00,000. இது என்ன குறைஞ்சு விடுவாங்க எனக்கு அதுல சரியா? குறைஞ்சு விட்டு வெறுது தந்தவங்க. ஓ பின்ன என்ன பார்த்தேன் என்னடா காசு இல்ல தெரியும். ஓ சொல்லு. இது இது ஊர்ல இருந்து வேனுக்கு கொடுக்க மாட்டோம் காசு இருந்தது. அப்பதான் உண்டு ஞாபகம் வந்து உனக்கு அடிச்சேன் போன் அவசரமா காசு போடுறா காசு போடுறா. நீ போட்டு விட்ட அந்த 1,00,000 தூக்கி நான் எடுக்க இல்ல, எல்லா காசும் தூக்கி அவையே தான் கொடுத்தேன். இந்த 3 இது ஒரு 500-500 1,500 சாமானுக்கு நான் அண்டைக்கு நீ அவசரமா கேக்குறேன்னு கடையும் பூட்டி போட்டு போய் நான் உனக்கு இங்க இருந்து ஏதோ ஊருக்கு காசு போட்டா காசை கொடுத்து இந்த 3 விருதையும் வேண்டி வந்திருக்கிறேன். அடே
என்னதான் காசை கொடுத்து விருது வாங்கினா தெரியும், இந்த விருது தான் காசு, ஆனா தந்தது என் திறமைக்கு, அதாவது என் டேலண்ட்க்கு. அடே உனக்கு பர்சனலா டேலண்ட் இருந்து திறமை இருந்தா ஏன்டா உன்ன காசை வேண்டி போட்டு விருதை தாராங்க? அது காசு இல்லாமலே உன்னை உன்ன கூப்பிடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க, கொண்டாடுவாங்க. ஆனா நீ இங்கிருந்து வெளிநாட்டுல இருந்து போனோம் தெரிஞ்சு, இல்ல இல்லாட்டி சும்மா ஊர்ல இப்படி இப்படி அந்தந்த ஃபீல்ட்ல இருக்கிறாங்கல்ல, சும்மா பே காட்டுறதுக்காக காசை வேண்டி போட்டு அந்த டீம் உங்கள்கிட்ட நல்லா காசை வேண்டி போட்டு இப்படி மூன்று விருதை தந்து பே காட்டிருக்கீங்க. இந்த இந்த விருது எங்கேயாச்சும் செல்லுபடியாக கொண்டு போனா இல்ல கேக்குறேன், அது யார் செஞ்சது, என்ன அமைப்பு பிரதிஷ்ட பண்ண அமைப்பு, சும்மா பே காட்டுறாங்களோ விளங்கி. இந்த விருதை கொண்டு வந்தக்கே ஏற்பாடு பிரச்சனை தெரியுமா உனக்கு? அப்படி கூப்பிடாங்க, அவங்க ஏதோ நான் ஏதோ தப்பா ஏதோ சொன்னு என்ன பிடிச்சி உள்ளு கொண்டு வச்சுட்டு இன்றைய தண்டை விட்டவங்க திருப்பி என்ன வழியால போதாரி விழுவானே. நீ இந்த விருதை கொண்டே உண்ட அந்த விருது வேணும் ஏரியாவுக்கு பக்கத்து தெருவில் உண்டே காட்டினாலே உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. இதை இங்கே ஒன்று பிரிட்டிஷ்காரன் லண்டன் ஏர் ஏர்போர்ட்ல காட்டி உன்னை சேரன் கூப்பிட சொல்லி கேட்டிருக்கிற போடாங்கிட்டு விருது இருக்கும் விளையாடுறேன் ஸ்கேன் பண்ணி முடிச்சது. இப்ப இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் தெரியாது எனக்கு. 100 பவுன்ஸ் அனுப்பி ஆகணும். ஏன் 100 பவுனமா? அது எனக்கு அவார்ட் தர போறாங்களா? அதுக்கு தான் அவார்ட் தர போறாங்களோ? என்ன அவார்ட் தர போறாங்க? எனக்கு தான் பெஸ்ட் பியூட்டிஷியன் ஆஃப் தி இயர் அந்த அவார்ட் எனக்கு தர போறாங்களா? பெஸ்ட் பியூட்டிஷியன் ஆஃப் தி அவார்ட் அண்ட் என்ன உங்களுக்கு ஊர்ல இருந்து தர போறாங்களோ? அதுக்கு என்ன இங்க இருந்து காசா இருக்கு? அந்த அவங்களுக்கு தான் காசு அனுப்பணும். நான் இங்க இருந்து காசு அனுப்பிடணும்னு சொன்னா அவங்க அங்க இருந்து பாஸ் எல்லாம் இங்க அனுப்பிடுவாங்க. பாஸ் விருது போட்டு விடுவாங்க. அப்ப அவனை மட்டும் பே கார்டுல என் வீட்டுக்குள்ளயும் பே கார்டு வலிக்கிட்டாங்க. சரியம்மா நான் அவன் சிரிக்காம தான் கேக்குறேன். இங்க நீங்க பியூட்டிஷியன் வந்து என்ன அப்படி செஞ்சு சாதிச்சீங்க? நான் தான் நேத்து பியூட்டிஷியன் கோர்ஸ்க்கு போறேன்ல. நேத்து தான் கோர்ஸ்க்கு போறேன். நான் பொன்ஸ் போட்டோல வாங்கி வச்சிருக்கல்ல. சோ அத நான் நேத்து எடுத்து போட்டோ எடுத்து Facebookல போட்டேன். நான் பொன்ஸ் பவுடர் எடுத்து Facebookல போட்டு பியூட்டிஷியன் போட்டதுக்கு விருது தராங்களோ? நீங்க கூட லைக் பண்ணியா சொன்னீங்கல்ல. சோ அத பாத்துட்டு நான் பெஸ்ட் பியூட்டிஷியன் நினைச்சு எனக்கு அவார்ட் தராங்க. செத்த வீடு ஆட்டிங் கோயால கிட்டக்கிற காட்டு பிராணிக்கிறான். அவன் இந்த 100,000 கொண்டு போயிட்டான். இப்ப நீ 100 போனோம் தர மாட்டீங்களா? ஓ நீங்க காண்டிக்கு எல்லாம் கொடுப்பீங்க, எனக்கு நீங்க காசு தர மாட்டீங்க. அம்மா நான் சொல்றத கேளுடா, சும்மா பேய் காட்டலமா. வீட்டை வாங்க, விட்டால் வருவீங்க. வாங்க உங்க வச்சுக்கிறேன். டேய் 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 வாங்க. என்ன போதாருடா பாவனுக்கு கொடுத்தான? இது இது இருக்குது விருதுக்கு உண்டான மரியாதையை போச்சுடா. ஐயோ கடவுளே. அடே இங்க சொன்னா கேளுமா? இங்கிற கோவிச்சு கொண்டு போகுது.